இலங்கையின் கல்விக்கு இலக்கணமாக விளங்கிய பிரதேசம்தான் யாழ்ப்பாணம். எனினும் பல தசாப்த கால யுத்தத்தின் காரணமாக இந்த பிரதேசத்தின் கல்வி நிலை மிக மோசமாக பாதிப்படைந்துள்ளது. ஆம், அடுத்ததாக நாம் யாழ்ப்பாணம் குறித்து ஆராய இருக்கின்றோம். காரிருளில் ஒளிவிளக்கு போல கல்வியில் பிரகாசித்த ஒரு நகரமே யாழ்ப்பாணம். சிறந்த கல்வி கலாசாலைகளையும் கல்வி மான்களையும் பிரசவித்த நகராகவும் யாழ்ப்பாணம் காணப்பட்டது. எனினும் கால ஓட்டத்தில் குடாநாட்டை சூழ்ந்து கொண்ட யுத்த மேகங்கள் யாழின் ஒளிவிளக்காய் அமைந்த கல்விக்கும் சவாலாக மாறியது. யாழ் நூலகம் எரிக்கப்பட்டது. ஏராளமான பாடசாலைகள் மூடப்பட்டன. மக்கள் பல தடவை இடம்பெயர நேரிட்டது. நிலவிய அசாதாரண சூழலால் ஏராளமான கல்விமான்கள் யாழை விட்டு வெளியேறினர். இவ்வாறு யுத்தத்தினால் மிக மோசமான பௌதீக தாக்கத்தினை யாழ் கல்வி எதிர்கொண்ட போதும் யாழ் மக்களது கல்வித்தாகம் குறைந்துவிடவில்லை என்பதற்கு யாழின் இன்றைய நிலை சான்று பகர்கின்றது. கல்வித்தரம் வீழ்ச்சி அடைந்தது என்று சொல்வதற்கு இல்லை, உண்மையில கூடிக்கொண்டுதான் வருகிறது. ஆனால் மாணவர்கள் ஒரு கஷ்டமான சூழ்நிலையில தான் நமது கல்வியை வளர்க்கிறார்கள். அந்த யாழ்ப்பாண சமூகம் பெற்றோர் மிகவும் கல்வியில கூடிய கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்போ யாழ்ப்பாணத்தில் என்ன பொறுத்த மட்டும் சொன்னால் கல்வி வளர்ச்சி வளர்ந்து கொண்டு வருதுன்னு தான் நான் சொல்கிறேன். ஏன்னா ஏனைய மாவட்டத்தை விட நாங்கள் எவ்வளவுதான் யுத்த பிரச்சனைகள் இருந்தாலும் எவ்வளவோ கஷ்டம் வரமப்பு கூட்டு பிரச்சனை அடிப்படை வசதிகள் இல்லை, மின்சார வசதிகள் குறைவு, மற்றது இவ்வளவு சத்தங்கள் ஒரே சத்த நெருக்கடி கண்வியை பிரச்சனை இப்படியான பிரச்சனை இருந்தாலும் கூட எங்கன மாணவர் சமுதாயம் எவ்வளவோ தங்கண்ட ஆதிக்கம் அந்த என்னதான் கஷ்டம் வந்தாலும் கல்வியால் கஷ்டப்படாத தான் இந்த யாழ்ப்பாண சமூக மக்கள் இருக்கிறார்கள். யாழ் மக்கள் கல்வியின் மீது கொண்டுள்ள மனோபலம் மிகவும் சக்தி மிக்கதாக இருந்தாலும் பல தசாப்தங்களாக முடிவின்றி தொடர்கின்ற நெருக்கடிகள் மனோபலத்திலும் பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்பது மறுக்க முடியாது. அவர்கள் சின்ன வயதிலிருந்து நெருக்கமான ஒரு அமைதியற்ற சூழ்நிலையில்தான் வளர்ந்து அவர்களது கல்வியும் அதற்குள்ளதான் அவர்கள் தொடர வேண்டிய ஒரு நிலைமையில கல்வி கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அந்த இறுக்கமான சூழ்நிலை என்று நீங்கள் இப்போ தற்பொழுது அண்மித்த காலங்களில் உள்ள இறுக்கமான சில சூழ்நிலைன்னு சொன்னால் எந்த நேரமும் அவர்கள் வெளியில் திரிவதற்கோ அல்லது பாடசாலை விட்ட பின் அவர்கள் தங்களது விளையாட்டு மைதானத்தில் தமது தாங்கள் விளையாடுவதற்கு சுதந்திரமாக நிற்கக்கூடிய வசதிகளோ தற்போது காணப்படுவதில்லை. குறிப்பாக தென்பகுதிக்கான பாதைகள் தடைப்பட்டுள்ளதால் பாடநூல்களை மாணவர்கள் பெற்றுக்கொள்ள முடியாதிருப்பதாகவும் இரவு நேர மின்சார தடைகளினால் மாணவர்களது கல்வி பெரிதும் பாதிப்படைந்து வருவதாகவும் இவர்கள் கூறுகின்றனர். ஜிசி ஓலெவலில் படிக்கிற பிள்ளைகள் ஜனவரி மாதமே பாடநூல் கிடைக்கணும். ஆனால் புது பாடத்திட்டத்துக்கு அமையாக மாற்றப்பட்ட புது பாடநூல்கள் எல்லாம் ஜனவரி வர வேண்டியது கப்பலால் வர்றதால எங்களுக்கு ஜூலை ஆகஸ்ட் அப்படி தான் வந்து செய்கிறது. இதால் வந்து செய்கிறது அதோட வாரதமர குறிப்பிட்ட வேண்டிக்கான அளவெல்லாம் வருது. இப்போ முழுமையாக வந்து சீரியலை பாடநூல்கள் வந்து முழுமையாக வந்து சீரியலை ஏதோ ஒரு பகுதி மாணவர்கள் கிடைக்குது, இன்னும் அதுவும் ஒரு பகுதி மாணவர்கள் கிடைக்கல. எங்களுக்கு புத்தகங்கள் இதுவரை காலம் உண்மையில் பின்னி பின்னி தான் வந்தது. உரிய நேரத்தில் பாடநூல்கள் கிடைப்பது மிகவும் குறைவு. ஆனால் இது தொடர்பாக அரசாங்க அதிபர் நாங்கள் எல்லாம் இந்த வெளியீட்டு திணைக்கிழமை அவர்களுடைய எல்லாம் தொடர்பு கொண்டு இந்த வருடத்தில் நாங்கள் நேரத்துக்கு புத்தகத்தை தருவதாக ஒப்புக்கொண்டிருக்கிறோம். இப்போ கடந்த வருடத்தில் கூட பல புத்தகங்கள் எங்களுக்கு வந்துடும் உண்டு தரங்கப்பல்ல வந்தாலும் ஒரு சில புத்தகங்கள் இன்னும் எங்களுக்கு கிடைக்கல. அது எங்களுடைய பிள்ளைகளினுடைய கல்வியிலே ஒரு முக்கியமான பாதிப்பை ஏற்படுத்துது. பவக்கட்டுங்களுக்கு அது பெரிய பிரச்சனை. பவக்கட்டுன்னா நாங்கள் படிக்கிற கஷ்டம் தானே. படித்தோன்று கேட்கல பவக்கட்டு ஆயினா அதுக்கு பேருந்து விழாக்கு எடுக்கணும், அது செய்யணும் செய்யணும்னா அது டைம். இப்போ பவர் கட்டு இல்லாட்டிங்க நாங்கள் தொடர்ந்து படித்தோண்டே இருக்கலாம். படிப்பு எங்களுக்கு சுலபமாக மேற்கொள்ளக்கூடிய வழி இருக்கும். ஆனால் பவக்கட்டு இருந்தால் எங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் பவக்கட்டால். மேலும் தீவிரமான பாதுகாப்பு நடவடிக்கைகள் காரணமாகவும் குடா நாட்டுக்குள் நிலவுகின்ற போக்குவரத்து நெருக்கடிகள் காரணமாகவும் மாணவர்கள் சிரமங்களை எதிர்கொள்கின்றனர். குறிப்பாக பரீட்சை காலங்களில் பெரும் அசௌகரியங்களை சந்திக்க வேண்டியுள்ளதாக இவர்கள் கூறுகின்றனர். நாங்கள் உண்மையிலே பரீட்சை ஆரம்பமாகிறதுக்கு முதலே எங்களுக்கு
பலாலி இந்த பிரிகேடியர் எங்களை அழைத்து ஒரு கூட்டம் வச்சிருந்தவர். அப்பொழுது எங்களுக்குள்ள பிரச்சனைகள் கேட்கப்பட்டு நாங்கள் சொல்லி இருக்கிறோம், இந்த கொன்வையால் பிள்ளைகள் பாதிக்கப்படாமல் இருக்கிறது, மற்றது இந்த எலக்ட்ரிசிட்டி பிரச்சனை, அதுகளை நாங்கள் கலந்துரையாடி இருக்கிறோம். அவர்கள் தங்களால் இயன்றவரை மேக்சிமம் இந்த பரீட்சை சிறப்பாக நடைபெற ஒத்துழைப்பதாக சொல்லியிருக்கிறோம். பள்ளிக்கூடம் வேலைகளை கண் வேலை மாதிரி வடி நேரம் சென்று தான் வர்றது. படிக்கிறதுக்கு போயக்களை சரியான நேரத்துக்கெல்லாம் கிளாஸ்களுக்கு போய் சேர்றது இல்லை. எனினும் இந்த நெருக்கடிகளில் இருந்து யாழ்குடா நாடு மீட்சி பெறுவதற்கு இம்மக்கள் எதிர்பார்ப்பது சமாதானத்தை மாத்திரமே. நாங்கள் போகிறோமே, நீ படித்து நல்லா வந்தால் சமாதானம் இருந்தால் தான் நல்லா படிக்கலாம், அப்போ சமாதானம் வரணும். சண்டை பிடிச்சி சமாதானம் எடுக்காமல் பேச்சுவார்த்தை மூலம் சமாதானம் எடுக்கணும்னு விரும்புகிறேன். யாழ்ப்பாணத்தின் ஹல்லி வந்து சொத்து வந்து ஹல்லி தான், அது சிதஞ்சு போயிருக்கீங்க. அதுக்கு காரணம் போர்றான், போரால் எதையும் சாதிக்கலாது. நல்ல சமான சூழல் ஏற்படணும், அதாவது போர்ற தரப்புகள் எல்லாம் போரை வச்சு கொண்டு ஒன்றும் செய்யலை, அதை வச்சு கொண்டு அரசியலையோ அல்லது நாட்டிய விளையாட்டையிலாவது உடனடியாக சமாதானத்துக்கு வரணும். வந்தால் தான் நாங்கள் நாட்டு பிரஜைகளை நல்ல மாதிரி உருவாக்கலாம். இன்றைய யுகத்தில் கல்வியே ஒரு சமுதாயத்தின் இருப்பையும் எதிர்காலத்தையும் நிர்ணயிக்கின்ற பிரதான காரணியாக கருதப்படுகின்றது. அந்த வகையில் யாழ் மக்கள் பாரதூரமான நெருக்கடிகளையும் சவால்களையும் எதிர்கொண்டாலும் கல்வியின் கடிவாளத்தை பலமாகவே பற்றி பிடித்துள்ளமையானதே பாராட்டுக்குரியதாகும். எனினும் இம்மக்களது கரங்கள் தளர்ந்து விடாமல் அவர்களது கரங்களை மேலும் பலப்படுத்த வேண்டிய கடமை அனைவருக்கும் உரித்தாகின்றது. யுத்தத்தினால் வளர்ந்து செல்கின்றது என்பதை எமது நாட்டிலும் உலகிலும் இடம்பெறும் சம்பவங்கள் எமக்கு உணர்த்துகின்றன. ஆனால் வன்முறைகளில் ஈடுபடும் அனைவருமே இதற்கு நியாயம் கற்பிக்கின்றனர். ஆனால் குறுகிய முரண்பாடுகளுக்காக மனித குலமே தலைகுனியும் நிலை ஏற்படுகின்றது என்பதை இவர்கள் மறந்து போகின்றனர். இந்த நிலை மாறும் வரை நாம் எவ்வாறு அமைதியை அனுபவிக்கப் போகின்றோம்? இந்த விடயங்களை கூறி இன்றைய நிகழ்ச்சியினை நிறைவு செய்கின்றேன். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.